அடுத்ததாக இந்த நிகழ்வின் வாழ்த்துறை வழங்குவதற்காக Sri.N.V சிவராமகிருஷ்ணன், பொதுச் செயலாளர், கேரள பிராமண சபா. இரட்டை குழலின் இன்னொரு குழல் இவர். எழுச்சிக்கும் பாதுகாப்புக்கும் ஒலிக்கும் குரல் இவர். செயல்படும் திறன், உதவும் கரம், சேவை செய்யும் வரம் என இவரும் தலைவர் கரும்புழாராமனும் சபா மூலம் செய்த கொரோனா நிவாரண உதவிகள் மற்றும் பணிகள் போற்றத்தக்கவை. Sri.N.V அவர்களை அன்போடு இந்த மேடையில் வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றோம். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர்கள், ஸ்டேஜிலேயும் சதஸிலேயும் இருக்கிற எல்லா பெரியவாளுக்கும் என்னோட சொந்தம் பேர்லேயும் கேரளா பிராமண சபையோட பேர்லேயும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கணும். இப்படி ஒரு மாநாடு நடத்துறதுக்கு எத்தனையெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பா அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டை பார்த்தா, இங்கே வந்திருக்கிறது நம்பர் அவளோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு வரல. அதெல்லாம் ஒன்றும் ஒரு காரியப்படுத்தாதிக்கு இந்த மாதிரி மாநாடுகள் நிறையா நடத்திட்டு முன்னால் போனால் தான் நம்மளோட ஒத்துரிமையை பின்னால் கொண்டு போக முடியும். சாரி, இப்போது நம்ம தலைவர் பேட்டி கொடுக்குறத இடபிள்யூஎஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்டார். இடபிள்யூஎஸை பற்றியோ கவர்மெண்ட் கோட்டாவை பற்றியோ இதொன்னும் நமக்கு எந்த விதமான ஒரு கவலையும் கொடுக்க வேண்டாம் என்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்னதுன்னா, நம்ம தர்மமும் சாஸ்திரமும் என்ன சொல்லியிருக்கு, 7 வயசில் பூனல் போட்டால் நமக்கு பௌதி பிஷாந்தேகி அப்படின்னு நம்மளுடைய இந்த லலிதமான ஜீவிதத்தை எப்படி முன்னால் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு வேண்டி மாத்திரமாக்கும் சாஸ்திரத்தில் 7 வயசில் பூணல் போட்டதும் பௌதி பிஷாந்தேகி அப்படின்னு நம்ம வீதியில் போய் முன்னாலெல்லாம் வீதியில் போய் பக்கத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாமே போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஆனால் நம்ம அதையெல்லாம் விட்டு வேறு விதமான கல்ச்சரை கடைபிடித்து முன்னால் போயின்னு இருக்கோம். சரியா திட்டாங்கிறது வந்து நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு விஷயம். சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது, இன்றைக்கு நமக்கு என்ன ஆவசியமோ அதை மாத்திரம் உண்டாக்கணும். அன்னைக்கு எப்படி ஜீவிக்கணுமோ, என்னாகட்டா ஜீவிதம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அடுத்த நிமிஷம் என்னமாகும் தெரியாது. இதுதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பிராமணன் ஒரு நாளைக்கும் நாளைக்கு ஜீவிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை இன்னைக்கு எடுத்து வச்சுக்கிறதுக்கு நம்ம சாஸ்திரம் நம்மளை படிப்பிக்கலை. இது என்னத்தினாலே கேட்டால், அடுத்த நிமிஷம் ஜீவிதம் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் நமக்கு தெரியாது. இருக்கிற நேரத்தில் நல்ல காரியங்களை எந்த விதத்தில் எப்படி பண்ணலாம், அதுக்குண்டான பாடத்தை தான் நம்ம சாஸ்திரமும் தர்மமும் நமக்கு சொல்லி தந்திருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது தான் நான் இப்போ சொன்னேன், அந்த பௌதி பிஷாந்தி. அந்த சுச்சுவேஷனுக்கு இன்னும் கீழே வேறு ஒன்றும் போக முடியாது. அப்போ மென்டலி வி ஆர் ப்ரிப்பேர் டு லிவ் இன் தட் ஃபேஷன். வி நீட் டு ரியலி கீப் அவர் மைண்ட் வித்தின் தட் ஸோ தட் வி டோன்ட் ஹாவ் எனி sort of grievances, let down feeling and all other things. எனக்கு முன்னால் பேசின எங்களுடைய மாநில தலைவர், நாங்கள் அடுத்த 6 மாதம் செய்யப்போகிற எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கார். நாங்கள் கடந்த 8 வருஷமாக கேரளா பிராமண சபையோடைய லீடர்ஷிப்பில் இருந்துட்டுருக்கோம்.
கரும்பழ ராமன் அவர்கள் எல்லா பார்ட்டியிலையும் நல்ல விதமான இன்ஃப்ளூயன்ஸை வச்சுண்டு நம்ம கம்யூனிட்டிக்கு வேண்ட எல்லா காரியங்களையும் நல்ல ரீதியில் நடத்திட்டு இருக்கார். அதுக்கு நல்ல விதமான ஒத்துழைப்பு கொடுக்க முடிஞ்ச எனக்கும் என் கூட இருக்கிறவர்களுக்கும் நல்ல ஒரு பிரவர்த்தனம் காய்ச்சி வைக்க முடிஞ்சது. ஏன்னா அவர் வந்து வெல்ஃபேர் கார்பரேஷனில் இருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தால் பிராமணர்களுக்கு மாத்திரமாயிட்டு ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு திட்டமும் கொண்டு வர முடியாது, அதனாலே அது அகரஹார புனருத்தாரணம் அப்படிங்கிற பேரில், ஏன்னா அகரஹாரத்தில் மேக்சிமம் பிராமணர்கள் தான் இருப்பாள், அகரஹார புனருத்தாரணம் அப்படிங்கிற டிலாஃபிலேட்டட் கண்டிஷனில் இருக்கிற வீடுகளெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் நான் ரீபேபிள் அசிஸ்டன்ஸு அங்கேருந்து வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட 30-40 கோடி ரூபாய்க்கு மேலே கேரளாவில் இருக்கிற பல அகிரகாரங்களில் இருக்கிறவர்களுக்கும் வாங்கி கொடுத்துருக்கார். அது மாதிரி பல திட்டங்களும் அந்த காஸ்ட் பேசிஸ் அல்லாத ரீதிக்கு கொண்டு வந்து அதில் நமக்கு எப்படி பெனிஃபிட்டு நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரமாருக்கு செய்து கொடுக்க முடியுமோ அதை எல்லாம் நல்ல விதத்தில் செய்துட்டுருக்கார். நாராயண் சாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவரை பல மேடையிலையும் மீட் பண்ணியிருக்கோம். எந்த விதமான அரசியல்வாதிகள்கிட்டையும் முன்னேறி நின்றுண்டு நல்ல தைரியத்தோடு நம்ம காரியங்களை எடுத்து சொல்லத்துக்குள்ள தைரியமுள்ள ஒரு மனுஷனாக்கும் ஸ்ரீ நாராயணன் அவர்கள். அவர்கள் இன்னும் இந்த தாம்பராசுக்கு முன்னேறி நின்றுண்டு நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு பகவான் அவருக்கு அருள் கொடுக்கட்டும் என்று சொல்லி ரமேஷ் இந்த மாவட்ட தலைவர் ரமேஷ் எங்கள் ஊரை சேர்ந்தவர், எங்கள் ஊரில் தான் அவர் கல்யாணமும் பண்ணிட்டுருக்கார். ரொம்ப நாளாகவே அவர் இந்த தாம்பராசுக்கு வேண்டி நிறையா காரியங்கள் செய்துட்டுருக்கார். அவருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கட்டும். இந்த 2 நாள் இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்ல விதமாக நடக்கணும்னு இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நடத்துகிறேன். நமஸ்காரம்.